சிம்மராசி என்பர்களே, தடங்கள் நமக்கு புதுசு கிடையாது. இருப்பினும் சின்ன சின்ன தடங்கள் மன வருத்தத்தை கொடுக்கும். முன்னே மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன், இப்போ மனதளவில் சின்ன விஷயங்களை நினச்சி யோசிச்சுட்டு இருப்பீங்க. வியாபாரத்துலேயும் சரி, ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கும் போது இதில் பணம் போடலாமா வேண்டாமா, நம்ம நேரம் சரி இருக்கா இல்லையா, ஏன்னா இடப்பட்ட காலகட்டத்தில் நம்ம பார்த்தது. ஆனால் நல்ல காலங்கள் உண்டு, எதிர்த்து அந்த காரியத்தை போராடலாம், நிச்சயம் வெற்றி பெறுறதுக்கு உண்டானதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் உண்டு. நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கலாம், அந்த ஏரியாவில் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவுகள் கொடுப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டில் இருக்கல, அந்த ஃப்ளாட்டில் நீங்கள் தான் முதன்மையாக எடுத்து எல்லா காரியத்தையும் பண்ணக்கூடியதாக இருக்கும். சின்ன சங்கம் இருக்குது, அந்த சங்கத்தில் முதன்மையாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதிர்த்து போட்டியிட்ட எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது அளவுக்கு வாய்ப்புகள் வந்துடும். இன்றைய தினத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் கை கொடுக்கும். லார்ஜ் வச்சுன்னு இருக்கோ, வீடு வாடகைக்கிட்டுறோம், காம்ப்ளெக்ஸ் வாடகைக்கிட்டுறோம், திருமண மண்டபம், அதே சமயத்தில் கடை வச்சுன்னு இருக்கிறவங்களுக்குலாம் பணவரவுகள் கூடி வரும். சிம்மராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு.